കിടപ്പാടം അടക്കം എല്ലാം നഷ്ടപ്പെട്ട അവസ്ഥയിലാണ് ചെന്നൈയിലെ ആളുകൾ. അവിടുത്തെ ദൃശ്യങ്ങളിൽ നിന്ന് തന്നെ വ്യക്തമാണ്, പല സ്ഥലത്തും വീട് അതുപോലെ തന്നെ നമ്മൾ ഒരിക്കലും പ്രതീക്ഷിക്കാത്ത വാഹനങ്ങൾ വരെ ഒലിച്ചു പോകുന്നൊരു ദൃശ്യങ്ങളാണ് അവിടെ നിന്നും കാണാൻ സാധിക്കുന്നത്. വെള്ളം ഇറങ്ങിയ ശേഷം വാഹനം കണ്ടെത്തി നന്നാക്കാനുള്ള ശ്രമം തുടരുകയാണ് പല സ്ഥലങ്ങളിലും. 250-ലേറെ വാഹനങ്ങൾ നന്നാക്കിയതായി ചെന്നൈയിൽ കണ്ടൊരു മെക്കാനിക് ഏഷ്യാനെറ്റ് ന്യൂസിനോട് പറഞ്ഞു. இங்க வண்டி விட்டு வந்தான், வண்டி ஓனர் அவரு என்னை வந்து வேலைக்கு கூட்டு வந்தேன். ஃபுல்லாக சேரு இருக்குது, சீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணோம், இன்சூரன்ஸ் பண்ணால் இன்சூரன்ஸ் இல்லைன்ட்டாங்க. வண்டி ரெடி பண்ண போனோம் டாட்டாவில், இதில் க்ரீம்ஸ் எடுக்கு. இதை பாருங்கள், நீங்களே பாருங்கள், நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. யூ காட் தி எவிடன்ஸ். ரெண்டு வருஷத்துக்கு முன்பு ஆதியம் வந்துட்டு ஒரு அரையாடி வந்து பொங்கியாயிருந்தது, ராத்திரியோட ஆயத்தோட நேரம் விளக்குன சமயத்தை மீண்டும் அதுபோல் ஒரு டபுள் ஆகிட்டு வந்துட்டு ஏறியது காரணம் ஈ வண்டிகள் வந்துட்டு ஏதாச்சும் எல்லாம் வந்து முங்கி போயிடும். இத்தனை நிறைய இதுன்னு முகலில் வந்துட்டு வண்டி நிற்கிறது இதுன்னு ஈ லெவலில் வந்து போயிட்டு இது வரைக்கும் பார்த்தது ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 250 வண்டி கிட்ட பார்த்துக்கலாம். ഇവരുടെയൊക്കെ ബൈക്ക് വെള്ളം മൂടി കേടായെന്നേ ഉള്ളൂ, നന്നാക്കിയെങ്കിലും ഉപയോഗിക്കാം. എത്രയോ പേരുടെ കാറും ബൈക്കും സൈക്കിളുമെല്ലാം ഒലിച്ചുപോയി, കിട്ടാതായിരിക്കുന്നു. ചെന്നൈയിൽ നിന്നും ക്യാമറമാൻ വി വിനോദ് കുമാറിനൊപ്പം അഖില പ്രേമചന്ദ്രൻ, ഏഷ്യാനെറ്റ് ന്യൂസ്.